வியட்நாம் வார்ல அடிபட்டு காயப்பட்டு இருந்த மூன்று பேரை ஆண்டவராக இயேசு ஒரு நாள் சந்தித்தார். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவரே, ஒரு குண்டு சின்ன துகள் என்னுடைய இடுப்புல மாட்டிக்கிச்சு, என்னால சரியா வந்து ஒன்னும் செய்ய முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் இடுப்புல இருந்து என் சுகத்தை தாங்க. ஆண்டவர் தொட்டாரு, உடனே சுகமாயிருச்சு. இன்னொரு ஆளு காலில் வந்து நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தார். அவர் சொன்னாரு, ஒரு பயங்கரமான ஒரு லேண்ட் மைன் மிதிச்சு என்னுடைய காலு பயங்கரமா சிதஞ்சிருச்சு, அதனால என்னால நடக்க முடியல, ஸ்டிக்கோட தான் நடக்கிறேன். சுகமாக்குங்க ஆண்டவர், காலை தொட்டாரு, சுகமாயிருச்சு. மூணாவது நபருடைய கண்ணுல குண்டு வெடிக்கும் போது ஒரு துகள் பட்டு கண்ணு சரியா தெரியல. ஆண்டவர் தொடலாம், ஒரு கண்ணுல தொடலான்னு போனா அந்த மனுஷன் சொன்ன, ஆண்டவரே என்ன தொடாதீங்க. ஏன்னு கேட்டா அவர் சொன்னாரு, நான் கவர்மெண்ட் உடைய டிசபிலிட்டி ப்ரோக்ராம்ல இருக்கிறேன், நான் வேலைக்கு போகாமலேயே எனக்கு சம்பளம் காசு வந்துருது, நீங்க தொட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான், அவங்க ஒரு கேப்டிவிட்டியில இருக்கிறாங்க, அதுலயே யூஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிறை இருப்புல இருந்து வெளியவான்னு சொல்றாரு. பாருங்களேன், நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய லைஃப்ல சில நம்மளையும் அறியாம சிறையிருப்புல இருக்கிறோம், சில இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், சிறைகளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். கத்தர் சொல்றாரு, வெளியே வாங்க, சும்மா இந்த சிறையிருப்புல இருந்துட்டு இருக்காதிங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி எப்போதுமே உங்களை பரிதாபமா பார்க்காதீங்க, என்னைக்குமே நீங்க அடிமையா இருக்க போறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சீசனை மாத்த போறேன், உன் சிறையிருப்ப நான் திருப்ப போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எரேமியா 30:3, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். This is a year of jubilee and you are going to possess the promises of God and God says I will turn your captivity. Come out of captivities. Don't get a compromised lifestyle. God wants you to possess the whole world. God has something far bigger in store for you. உங்களுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி. Come out of this captivity mentality. அடிமைத்தன அந்த மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், லாஸ்டர்வே வெளியே வாப்பா. I'm going to bring you out of dead things. வாலிபனை எழும்பி வாப்பா. I'm going to turn your death bed. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல 38 பாடுபட்டு கடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரே வார்த்தையில படுக்க எடுத்துட்டு நடன்னு சொல்லிட்டார். ஒன் டே கேப்டிவிட்டி வாஸ் சேஞ்ச். இட் டசன்ட் மேட்டர் ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் சஃபரிங் இன் கேப்டிவிட்டி, கம் அவுட் ஆஃப் தட் லோன். நோ மோர் டேக்கிங் லோன்ஸ். லோன் எடுக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு புது சீசனை ஆரம்பிக்கிறார். கம் அவுட் ஆஃப் சிக்னஸ், கம் அவுட் ஆஃப் விசிட்டிங் த ஹாஸ்பிட்டல் டூ மெனி டைம்ஸ், கம் அவுட் ஆஃப் த கேப்டிவிட்டி மென்டாலிட்டி, கம் அவுட் சோ தட் காட் கேன் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற அந்த ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வா மகளே. யூ டோன்ட் நீட் டு கெட் இன் டு கேப்டிவிட்டி. காட் ஹஸ் எ கிரேட் ஃபியூச்சர் இன் ஸ்டோர் ஃபார் யூ. நீ ஆள பிறந்தவள், நீ ஆள பிறந்தவள். யூ ஆர் அ பிரின்சஸ் அண்ட் காட் வாண்ட்ஸ் டு பிளெஸ் யூ லைக் எஸ்தர். யூ ஆர் பிளஸ்ட். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. கம் அவுட் ஆஃப் கேப்டிவிட்டி. ஆமென். ஆமென். ஆமென்.